ஈரான் இஸ்ரேலை அடிக்க போகிறது உறுதி. ஆனால் இந்த முறை வான்வழி தாக்குதல் கிடையாது, அது கடல்வழி தாக்குதல் அப்படிங்கிறத இரானி அப்படிங்கிற நபர் உறுதிப்படுத்தியிருக்கார். யார் அவர், அவரை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஈரான் படைகள் இப்போது நேட்டோவை அட்டாக் பண்ணுறதுக்காக ரஷ்யாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிபயங்கரமான ஒரு செய்தி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் கடந்து இன்னொரு முக்கியமான செய்தி, ரஷ்ய விமானம் ஒன்று இஸ்ரேலில் தரையிறங்கியிருக்கு. இந்த இஸ்ரேலில் தரையிறங்கணுங்கிறதுக்காகவே ஹிஸ்புல்லா படைகள் கிட்டத்தட்ட அந்த விமானம் வந்து போகிற வரைக்கும் அட்டாக்கை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு ஹிஸ்புல்லா அடித்த அடிக்கு இஸ்ரேலால் திருப்பி பதிலடியும் கொடுக்க முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது இஸ்ரேல். காரணம் என்னென்னா அமெரிக்க எலெக்ஷன். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். நேற்றிரவு நம்மலாம் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லா. அந்த வகையில் இஸ்ரேலுடைய டிரா அப்படிங்கிற பகுதி வந்து அப்படியே டியராக இருக்குது. கிழிஞ்சு போய் தொங்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுடைய ஏகப்பட்ட நகரங்கள் அப்படியே சல்லி சலியாக நொறுக்கியிருக்காங்க ஹிஸ்புல்லா. இரவு 2:30 அளவில் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இந்த கண்ணீரும் கம்பளையுமாக மக்கள் ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. 19 மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அது மட்டுமல்ல, 15 ராக்கெட் வந்து இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கு. அதில் 3 ராக்கெட் டைரக்டாக சென்ட்ரல் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெல்லவிவ் நகரத்தின் மீது விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஹிஸ்புல்லா இதை பக்காவாக பிளான் போட்டு அசாத்தியமாக இதை முடிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு இப்போது பக்கபலமாக இருக்கிறது அயன் டோம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஸ்டீல் டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பழைய காலத்து டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, அதை வச்சு தான் இப்போதைக்கு ஒப்பேத்தி ஆகணும். ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து எய்டு, அவங்களுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது இன்னும் வந்து சேரலை அப்படிங்கிறாங்க. ஸோ இஸ்ரேல்கிட்ட இப்போ இந்த தாடு ஏவுகணையையும் பெரிய அளவில் அவங்க கையாளுவதற்கு தேவையான அமெரிக்க சோல்ஜர்ஸினுடைய பற்றாக்குறையும் இருக்குங்கிறாங்க. ஒரு தாடு ஏவுகணையை கையாளுவதற்கு 90 வீரர்கள் வேணும். அந்த வகையில் இப்போ தான் யூஎஸில் இருந்து வீரர்கள் களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இனிமே தான் அதை ரெடி பண்ணுறதுக்கான சூழலை இஸ்ரேல் உருவாக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2-3 நாட்களாக ஹிஸ்புல்லா அடிச்சிருக்கக்கூடிய அடிக்கு இஸ்ரேலால் பதில் தாக்குதலை கொடுக்க முடியாமல் நிலகுலைஞ்சு போய் நிற்கிறாங்க இஸ்ரேல். இது ஹிஸ்புல்லாவினுடைய ஏரியாவில் லெபனானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய வீரர்களுக்கும் இதே நிலை தான். தொடர்ச்சியாக அங்கேயும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி போகும் இடமெல்லாம் வாங்கி கட்டி கொண்டு திருப்பி ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய வீரர்கள். இந்த காட்சிகள் அரங்கேறதுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு பக்கபலமாகவும் லெபனானுக்கு பக்கபலமாகவும் இருக்கிறது ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸினுடைய ஆதரவு இந்த லெபனான் கண்ட்ரிக்கு இருக்கிறதுனால ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலை இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அமெரிக்காவுக்கு இவ்வளவு காலம் துணை நின்ற ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு இப்போது அவங்களுக்கே அகெயின்ஸ்டாக சில வேலைகள் செய்கிறது அப்படிங்கிறது மெக்ரானுடைய இரட்டை வேடம் அல்ல, அமெரிக்காவினுடைய துர்பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய ஹைஃபா, அதனுடைய துறைமுகம், டெல்லவீவ், அதோடு சேர்த்து நகரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஹிஸ்புல்லானால் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் என்னதான் வந்து உலகத்திற்கு தான் அடி வாங்கினதை மறைச்சா கூட ஹிஸ்புல்லாவே வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் அது உறுதிப்படுத்துது. இது ட்விட்டரில் அப்படியே காண கிடைக்குது. இதை நம்ம லோக்கல் சேனல்ஸ் முதற்கொண்டு இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ் முதற்கொண்டு அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் இதை பதிவு செஞ்சுருக்காங்க. வீடியோக்களாக பார்த்த பிறகு நம்மளால் நம்பாமல் இருக்க முடியல, அந்த அளவிற்கு அந்த அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் மட்டுமல்ல, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தான். ரஷ்ய விமானம் ஒன்று இஸ்ரேலில் தரையிறங்கியிருக்கு. இதை கேள்விப்படும் போதே நமக்கு ரொம்ப ஷாக்கான ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா அது ரஷ்ய விமானம் எப்படி இஸ்ரேலுக்கு போகும் அப்படிங்கிற கேள்வி. ஆனால் இது இப்போ நடந்ததா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் இந்த செய்தி உலகத்திற்கு வெளியில் வருது. இது நடந்தது எப்போது அப்படின்னா 17 அக்டோபர். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாருங்கள், கடந்த மாதம் நடந்த நிகழ்வு, ஆனால் இப்போ தான் இந்த செய்தி வந்து வெளியிலேயே வருது.
இப்படி அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ரஷ்ய விமானம் இஸ்ரேலில் தரையிறங்கினப்போ ஹிஸ்புல்லாவும் தனது அட்டாக்கை நிறுத்தியிருந்தது. இஸ்ரேலும் தாக்குதல் எதுவும் நடத்தாமல் வான்வெளியை அப்படியே ஓப்பனில் வச்சுருந்தாங்க. ஸோ ரஷ்யா ஏற்கனவே இந்த ரெண்டு பேர்ட்டையும் பேசினதற்கு பிறகு தான் இஸ்ரேலுக்குள்ளே வந்திருக்காங்கங்கிறத இது உறுதிப்படுத்துது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்காக எதற்காக அவங்க வரணும் அப்படிங்கிற கேள்வி. ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு, ரெண்டாவது ஹோஸ்டேஜ் டீல் பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோனில் பேசலாமல் எதற்காக இவ்வளவு தூரம் வரணும் அப்படிங்கிற அடுத்த கேள்விகளும் இருக்குது. இது வந்திருக்கக்கூடிய அந்த விமானத்தினுடைய பெயர் வந்து TU-214SR விமானம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த விமானத்தினுடைய பெயர். ஸோ ஹமாஸ் பிடியில் இருக்கக்கூடிய ரெண்டு இஸ்ரேலிய அண்டு ரஷ்ய வீரர்கள், இவங்க வந்து ஹமாஸினுடைய பிடியில் இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு பேர். இவங்க வந்து ரஷ்யாவில் குடிமக்களாகவும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்கன்னு இஸ்ரேலுடைய வைனட் நியூஸ் வந்து நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. இஸ்ரேல்கிட்ட எதற்காக ரஷ்யாவினுடைய ஆளுங்க வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறது ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் என்ன செய்ய நினைக்கிறாரு அப்படிங்கிற விவரம் இன்ன வரைக்கும் உலகத்துக்கு தெரியவே இல்லை. சிறிய படைகள் மீது டைரக்டாக வந்து இஸ்ரேல் டைரக்டாக ரஷ்ய படைகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க சிரியா ஏரியாவில். இன்ன வரைக்கும் ரஷ்யா கவுண்டர் அட்டாக் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த கவுண்டர் அட்டாக் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இந்த வருகையும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, டைரக்டாக இஸ்ரேலை சேர்ந்த அதிகாரிகளோடு ரஷ்ய அதிகாரிகள் சிரியாவில் என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உட்காந்து முடிவு பண்ணிட்டு போயிருக்காங்கங்கிறது மட்டும் உறுதியாகுது. ஏன்னா இப்போதைக்கு நடந்த மேஜர் ஈவெண்ட்டோட கனெக்ட் பண்ணும்போது சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதை மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு பிடிமானமாக எடுத்துக்க முடியுது. மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபோனில் பேசிடலாம். பட் இந்த அட்டாக்கை மையப்படுத்தி தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக எல்லா வேர்ல்டு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை மையப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து அடுத்து ரஷ்யா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. லாஸ்ட் மந்த் வந்து ஹவுதி படைகளை B-2 bomb மூலிமா அட்டாக் பண்ணி அவங்களுடைய நிலத்துக்கு அடியில் வச்சுருந்த அந்த ஆயுத தொழிற்சாலைகள் மீது அட்டாக் நடத்தினாங்க அமெரிக்கா. அதனைத் தொடர்ந்து இப்போது ஹவுதிகள் படையையும் ஈரானையும் வந்து தும்சம் பண்ணுறதுக்காக அவங்க US-னுடைய வார்ஷிப் ஒன்று மிடில் ஈஸ்ட் ஏரியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. B-52 ஸ்ட்ரெட்டோ ஃபோர்ட்ரஸ் போமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட்டு, அதோடு சேர்த்து டேங்கர் ஏர்கிராஃப்டையும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இஸ்ரேலுக்கான பாதுகாப்புக்காக அவங்க அனுப்பிச்சிருக்கதா சொல்லப்படுது. நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க தேர்தல் நடக்க இருக்குது. இந்த தேர்தல் மையமாக வச்சு ஈரான் பதில் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இஸ்ரேல் மேலே இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், கமலாஹாரிஸ் அதிபராக மாற்றுவதற்கு ஈரான் பெருமுயற்சி எடுக்குது. அதே நேரத்தில் ட்ரம்ப் அதிபராக்கிறதுக்கு ரஷ்யா முயற்சி எடுக்குது. ஆனால் இந்த ரஷ்ய விமானம் இஸ்ரேலுக்கு வந்து போனதில் அமெரிக்க எலெக்ஷனில் யாரை அதிபராக உட்கார வச்சா இஸ்ரேலுக்கு லாபம் அப்படிங்கிறத பற்றியும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு ஆர்வமாக வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ரஷ்யாவும் சரி ஈரானும் சரி ஏகப்பட்ட காய் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை சந்தேகத்திற்கிடமான ஒரு பார்வையாக முன்வைக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ப்ளூம்பர்க்கினுடைய அறிக்கையின் அடிப்படையில் துருக்கி வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. துருக்கி எப்பயுமே இஸ்ரேலில் டைரக்ட் வாருக்கு அழைக்காது. ஆனால் உண்மையான செய்தி என்ன வெளியில் வந்திருக்கு அப்படின்னா, துருக்கி வந்து ஒரு 7 ஆண்டுகள் வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அந்த சட்டம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு முகவர்களுக்கான சட்டம். ஸோ இல்லீகல் என்ட்ரி உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள், அது துருக்கி அரசு சந்தேகப்படக்கூடிய நபர்களை சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறது தான் அது. ஸோ 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சட்ட மசோதா அது அமலுக்கு வந்திருக்கு துருக்கியில் அப்படிங்கிற செய்தி தான் உண்மையான செய்தி. ஈரான் இஸ்ரேலை எப்போ அடிக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கு பேர் கவுண்டர் அட்டாக்கு. ஸோ
இரண்டு முறை ஈரான் அடிச்சிருச்சு, பதிலுக்கு ஒரே ஒரு தாக்குதல் மட்டும்தான் இஸ்ரேல் அடிச்சிச்சு. திருப்பி அந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் ஈரான் எப்போ நடத்த போகுது அப்படிங்கிற கேள்வி. அது ஆஃப்டர் அமெரிக்க எலெக்ஷனுக்கு பிறகு தான் நடக்குங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமே வான்வெளி தாக்குதலுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, அதனால் இப்போது இனிமே கடல் வழி தாக்குதல் தான் இருக்க போகுது அப்படின்னு ஈரானுடைய நேவி சீஃப் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னா ஈரானுடைய நேவி சீஃப் சஃப்ராம் இரானி அப்படிங்கிற நபர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த முறை கடல் வழி தாக்குதல் தான் நாங்கள் தயாராகிட்ருக்கோம். இது அல் குவைரா ஏ ட்ரோன் சப்மரைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹவுதிகள் ஏற்கனவே பயன்படுத்தி அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மூலியமாக நடத்தக்கூடிய தாக்குதல் இருக்குல்ல, அதை மையப்படுத்தி நாங்கள் அட்டாக் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அண்டர் வாட்டர் அட்டாக் அப்படிங்கிறாங்க. அதாவது கடலுக்கு உள்ளேயே நீர் வழியாகவே வந்து இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த அட்டாக் வந்து எளிமையாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுதிகள் இதில் ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க. அதே நேரத்தில் ஈரான் வந்து ஏகப்பட்ட சோதனை முயற்சிகள்லாம் செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி. அந்த வகையில் வந்து அண்டர் வாட்டர் அட்டாக் அப்படிங்கிறது உலகத்தில் யாருமே இது வரைக்கும் செய்யாததா அப்படின்னு கேட்டால், ரஷ்யா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட முறை அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து முதல் முறையாக இஸ்ரேலை தாக்குவதற்கு இதை பயன்படுத்துவார்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்து எழுதக்கூடிய நேரத்தில் இப்போது அதனுடைய நேவி சீஃபே வந்து இரானியவர்களே சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்ததாக கடல் யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரஷ்யா வந்து உக்ரைனை முடிச்சு விடுறதுக்கான எல்லா வேலைகளையும் 90% முடிச்சிருச்சு அப்படின்னு கடந்த 2-3 வீடியோக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ போகிற 90% உக்ரைனில் முடிச்சிட்டாரு ரஷ்ய அதிபர் புட்டின். இப்போது அடுத்த கட்டமாக நேட்டோ படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் திட்டம் வகுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதுக்காக நியூக் டெஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் தனது பார்ட்னராக இருக்கக்கூடிய ஈரானுடைய படைகளையும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கிறதுக்கான வேலையை ரஷ்ய அதிபர் புட்டின் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வடகொரிய படைகள் டைரெக்டாக ரஷ்யாவுக்கு போயிடுச்சு. அடுத்ததாக ஈரானுடைய தரைவழி படைகள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய இராணுவ வீரர்களையும் ரஷ்ய அதிபர் புட்டின் கேட்டிருக்கிறதா ஒரு செய்தி வழியாக இருக்குது. ஸோ இந்த செய்தியின் அடிப்படையில் ஒரு பெரிய வேர்ல்டு வார்க்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து வித்துடுவாரோ அப்படிங்கிற அச்சம் நிலவுது. இதுக்கு ஈரானுடைய கமினி அவர்கள் ஏற்கனவே சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு புறம். பெஜஸ்கியான் அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் துஸ்மெகிஸ்தான் அப்படின்னு நாட்டில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கல்ல, அப்போவே இந்த டீலுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறதாகவும் செய்திகள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கூடிய விரைவில் இந்த ஈரான் படைகள் ரஷ்ய படைகளோடு சேர்ந்து நேட்டோ படைகளோடு ஒரு பெரிய போர் தொடுக்கும். அப்படி பார்க்கும்போது ஈரானும் ரஷ்யாவும் கை கோர்க்குறாங்கன்னா, நேட்டோ படைகளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, பிரிக்ஸ் வெர்சஸ் நேட்டோ அப்படின்னு இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவும் இந்த போர்க்களத்தில் குவிவதற்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு போருக்கான அஸ்திவாரம் போட்டிருக்கு ரஷ்யா. ஸோ இப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து ஒரு பெரிய மகாபாரத யுத்தம் வந்து நடக்குமோ அப்படிங்கிற அச்சமும் உலக நாடுகள் மத்தியில் இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.